ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு குக்கீஸோடு வந்திருக்கேன். பிஸ்கட் மக்மூர் இல்லாட்டி மக்மூர் குக்கீஸ், இது ரொம்ப எளிமையான முறையில் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட், பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்கு. வாயில் போட்டோன்னே கரைஞ்சிரும். கண்டிப்பாக நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணணும். அதுக்கு முன்னே என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 1/2 கப் நிலக்கடலை, அதாவது கச்சாங் தானா, நல்லா வறுத்துருங்க. கண்டிப்பாக நல்லா வறுக்கணும். நீங்கள் வறுக்கும் போதே அதை வந்து பார்க்கலாம், ப்ரௌனிஷாக ஆயிரும். அப்போ தான் அது வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு அதோடய தோலெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பிளாண்டரில் போட்டு கொஞ்சம் கசாராகவே அரைச்சிருங்க. ஓகே, கடலை அரைச்சது இந்த மாதிரி தான் இருக்கணும். அதில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் ஐசிங் சுகர் போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் வந்து சோளை எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்களா, நல்லா பேஸ்ட் மாதிரி வரும், அந்த மாதிரி வச்சுருங்க. இதை பாருங்கள், 1/4 கப் போட்டிருக்க எண்ணெய். நீங்கள் அப்படி குறைச்சி போடுறதுனாலும் போடலாம். சில பேர் வந்து எண்ணெய் ஊற்ற மாட்டாங்க, அப்படியே தூளாகவே வந்து அந்த இந்தியை வைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மைதா மாவு வந்து 2/2 கப்பு, நல்லா சலிச்சிருங்க மாவை. பிஸ்கட் மாவும் வந்து இன்னொரு விதமும் இருக்குது. மாவை வந்து நம்ம வந்து வறுத்துட்டு செய்கிறது விதமும் இருக்குது. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதையும் சொல்லி கொடுக்குறேன். சலிச்ச மாவில் கொஞ்சமாக தூள் உப்பு போட்டுக்குங்க. ஐசிங் சுகர் 1/2 டேபிள்ஸ்பூன் நல்லா சலிச்சுட்டு போடுங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு வாட்டி சுத்தமான நெய் பாய்க்கலாம். நான் வந்து கியூபிபி நெய் பாய்க்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை விட்டு கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு டோவாக செஞ்சுருங்க. இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கணும், கையில் ஒட்டாமல் இருக்கணும். இப்போ சின்ன சின்ன உருண்டைங்களாக பிடிச்சு விடுங்க. அதில் செஞ்சு வச்ச வேர்க்கடலையை நடுவில் வச்சு ஸ்டஃப் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த பிஸ்கெட்டை நீல வாக்கலையும் செய்யலாம், இல்லை ரவுண்ட் ஷேப்லையும் செய்யலாம். அந்த உள்ளுக்கு வச்ச நிலக்கடலை தெரியக்கூடாது வெளியே. பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம செஞ்சு வச்சிடணும். இப்போ எல்லா மாவையும் அதே மாதிரி செஞ்சு வச்சிடணும். அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிடுங்க. நார்மலான அவனை தான் நான் பாய்க்கிறேன், அதை வந்து ப்ரீஹீட் பண்ணிடுங்க. இப்போ பேக் பண்ண ஆரம்பிக்கலாம். 13-15 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணணும். நல்லா பேக் பண்ணி எடுத்துருங்க. அவனு சூட தகுந்தாப்பில் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துருங்க. ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள்ஸ்பூன் ஐசிங் சுகரை நல்லா சலித்து வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் சண்டு பிஸ்கெட் வெந்துருச்சு. வெளியே எடுத்து வச்சு அதை வந்து ஐசிங் சுகரில் கோட் பண்ணிடுங்க. சூடாக இருக்கும் போதே ஐசிங் சுகரில் நீங்கள் கோட் பண்ணிடணும். அப்போ தான் அந்த ஐசிங்லாம் நல்லா ஒட்டும். நல்லா பார்த்துக்குங்க, ஐசிங் சுகரில் நல்லா கோட் பண்ணிவிட்டு அப்புறம் பேப்பர் கப்பில் அந்த பிஸ்கெட்டை எடுத்து வச்சுருங்க. என்கிட்ட பேப்பர் கப் இருந்துச்சு, அதனால் நான் பேப்பர் கப்பில் வைக்கிறேன். அப்படி பேப்பர் கப் இல்லாட்டினா நீங்கள் நார்மலாகவே வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஸ்கெட்டோட நெய் வாசம் வீடு முழுக்க இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த குக்கீஸ் வந்து வெளியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உள்ளே வந்து க்ரன்ச்சியாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிக்கும். எப்படி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளான ஒரு ரெசிபி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.